சிந்தனை செய் மனமே. சிந்தனை செய் மனமே, செய்தால் தீமை அகண்டிடுமே. சிவகாமி மகன் சண்முகனை சிந்தனை செய் மனமே. சென்று விட்டாரும் ஞான தேசிகனை சந்தி தேசிகனை பாகவதர கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க. வாங்க. என்னங்க? கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க. டே ஞான சூன்யம், இப்ப பாடுறதே கல்யாணி ராகம் தான். உனக்கு கச்சேரி கேட்க எங்கடா நேரம்? பாபுகான் திங்கிறதுக்கெல்லாம் ஒரு சபா, அதுல நீ ஒரு மெம்பர். ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லைன்னா மைக் எடுத்து அடிச்சு போடுவேன். போங்க. போடா போடா. காளி மைதானத்துல எல்லாம் என் கச்சேரி, எங்கடா அந்த சபா செக்ரட்டரி? என்ன டேய், கேட் கலெக்ஷன் சுத்தமாவே இல்ல. ஆமா ஆமா, எப்படி ஆகும் கேட் கலெக்ஷன்? பாபுகான் திங்கிறவனையும் பக்கடா திங்கிறவனையும் சபாவில மெம்பர் ஆக்கி வச்சிருந்தா கொஞ்சம் கூட சங்கீத டேஸ்ட் இல்லாதவனுங்க. நீங்க கொஞ்சம் பணத்தை குறைச்சுக்கணும், அவ்வளவுதானே? குடுக்கறத கூடியா? இங்க பாடினதை விட கிராமத்திலேயே துண்ட விரிச்சிட்டு பாடினா சில்லறையாவது நிறைய கிடைச்சிருக்கு. டே வாங்கிட்டு வாங்கடா. இந்த அவரு எரிச்சல்ல கோமா பேசிட்டு போயிட்டாரு, மனசு வச்சுக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம். இதா போட்டு கொடுங்க. என்ன இவ்வளவு கூட்டம்? ப்ரொடியூசருங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜருங்க ஐயாக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் உள்ள தானே இருக்காரு? ஆமாங்க. பட்டு சாருங்க, சாரு மேல இருக்காரு, தண்ணி போட்டுக்கிட்டு இருக்காரு. இத்தனை பேர் வெளியே காத்துட்டு இருக்காங்க, அவர் சாவகாசமா தண்ணி போட்டுட்டு இருந்தா போய் கூப்பிட வேண்டியதானே? ஐயோ, அது நம்மளால முடியாது. அவரா வந்தா தான் உண்டு. அவரை நான் வரவழைக்கிறேன், பாக்குறியா? ஹாய். இதெல்லாம் அவசரப்படாதீங்க. எனக்கு போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். உங்களுக்காக வெளியே காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. ஓகே. உனக்கு எதுக்கடி இந்த வம்பெல்லாம்? சங்கர் கர்வம் பிடிச்ச கலைஞர் மட்டும் இல்ல, இஸ் எ கன்ஃபர்ம்ட் ஆல்கஹாலிக். குடிச்சே அழியணும்னு அவன் தலையில எழுதியிருந்தா யாரால அவனை திருத்த முடியும்? என்னால முடியும். இனிமையான அந்த குரலுக்கு பின்னால சோகமான ஒரு கதை இருக்கு. எத்தனையோ பேர் தான் இசையால சந்தோஷப்படுத்துற அவர் மனசுல இருக்கிற துயரத்தை தான் என்னால துடைக்க முடியலனாலும், அட்லீஸ்ட் அவரோட ரசிகங்கிற முறையில குடிகாரன்னு அவர் பேர்ல இருக்கிற கரையாவது துடைக்க விரும்புறேன். உன்னால சங்கரை திருத்த முடியும்னு நினைக்கிறியா? நிச்சயமா. வலிய மறக்கடிக்க மருந்து சாப்பிடுற மாதிரி மனச்சுமையை இறக்கி வைக்க மதுதான் மார்க்கம்னு நினைக்கிறாரு. அந்த நினைப்பையும் மாத்திட்டா? நாங்க சொன்னா நீ கேட்க வாப்பாற. பிடிவாதம் தான் உன் பிறவி குணமாச்சு, முயற்சி பண்ணி பாரு. முயற்சியா? முடிக்கிறேனா இல்லையா பாரு. உனக்கு எத்தனை தடவை சொல்லி பட்டு
குழந்தை சாமி கும்பிடுறது கூட உங்க பிடிக்காத கண்ணுக்கு தப்பா போச்சா? அவருக்கு பிடிக்காத ஏமா திரும்ப திரும்ப செய்யற? இல்லக்கா, சங்கர் சார் குடிக்கிறத நிறுத்தணும் தான் நான் தினமும் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். ஆனா சாமி தான் என் பேச்ச கேட்க மாட்டேங்குதே. வேண்டியதுதான். கொஞ்சம்